வணக்கம் குழந்தைகளா, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நாம் இப்பகுதியில் காண இருப்பது நான்கெழுத்து சொற்கள் எழுதும் முறை. ஓகேங்களா, எழுத்து பயிற்சி பார்க்க போகிறோம். நான்கெழுத்து சொற்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நாம் முந்தைய வகுப்பில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, மூன்றெழுத்து சொற்கள் எப்படி எழுதுறது. அதுக்கு முந்தைய பகுதியில் ரெண்டெழுத்து சொற்கள், அதாவது ஈரெழுத்து சொற்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அதெல்லாம் ஒருக்கா சொல்லிடலாம் சரிங்களா. உயிரெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? உயிரெழுத்துக்கள் 12 இல்லைங்களா. அது என்னென்ன? ஐ ஓ ஓ ஔ சரிங்களா. இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு முதல் வகுப்புலேயே பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ ஆயுதெழுத்து எத்தனைமா? ஆயுதெழுத்துக்கள் ஒன்று தான், அவை அக்கு சரிங்களா. 3 புள்ளிகள் வைக்கணும். நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்து சொற்கள் எத்தினை, அவை யாவை? மெய்யெழுத்து சொற்கள் 18 இல்லைங்களா. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் சரிங்களா. இதை 18 மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னால் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் தான் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, தினமும் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஒருக்கா எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க சரிங்களா. இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்கெழுத்து சொற்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? சரி, முதல் எழுத்து என்னது அப்படின்னா, முதல் சொல் என்ன அப்படின்னா உழவன். ஊ ஊ போட்டு ஒரு சின்ன ரவுண்ட் வட்டம் போட்டு இழுத்து விட்டு கீழே ஒரு கோடு போடுங்க. ஊ லா வா இன் உழவன் சொல்லிட்டே எழுதுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு விரல் இடைவேளி விட்டுட்டு அடுத்த சொல் எழுதலாம் தந்தம். தா காமாரி போட்டு கீழே சுழிச்சு விடணும். தா இந்த் மேலே புள்ளி வைக்கணும். தா இம் தந்தம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு விரல் இடைவேளி விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த எழுத்து சிங்கம். சி இங் கா இம் சிங்கம் சரிங்களா. இப்போ அடுத்த வரி ஃபஸ்ட்டு சொல் என்ன? சூரியன். சூ எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு சா போட்டுக்கோங்க, சா போட்டுக்கோங்க. மறுபடியும் கீழே ஒரு கோடு போட்டு சுழிச்சிடணும் சரிங்களா. இதுதான் சூ, நெடில் சூ ஓகேங்களா. சூ போட்டு நெக்ஸ்ட்டு ரீ, ரா போட்டு இழுத்து விடணும் கீழே. யா இன் சூரியன். அலமாரி. ஆ லா மா மூக்கு வச்சுக்கோங்க ரீ சரிங்களா. சரி, நீங்கள் நல்லா கவனமாக எழுதணும். ஒவ்வொரு எழுத்தும் வந்து என்னதுங்க, இந்த 2 கோடு முட்டி தான் எழுதணும் சரிங்களா. முயற்சி. மு யா இர் முயற்சி சரிங்களா. நெக்ஸ்ட்டு சீரகம். சி சுழிச்சுடணும். சி ரா கா இன் சீரகம் சரிங்களா. அடுத்து காவலர். கால் வாங்கிக்கோங்க, கா போட்டு கால் வாங்குங்க. கா வா வாவும் லாவும் நிறைய பேர் ஒரே மாதிரி போடுறீங்க. வாக்கு கீழே கோடு போட்டு அப்புறம் மேலே ஒரு கோடு போடணும். லாக்கு இங்கே சுழிச்சு விடணும் சரிங்களா.
நல்லா சுழிச்சு விடுங்க, இதுதான் லா. அப்புறம் இர், காவலர், சரிங்களா. அடுத்து மறுபடியும் ஒரு விரல் இடைவெளி விட்டுட்டு அடுத்த வார்த்தை, அடுத்த சொல் மனிதன், மா, ரெண்டு எழுத்து நீ, தா, மறுபடியும் ரெண்டு எழுத்து இன், இன்னுன்னா மனிதன், சரிங்களா. அடுத்த சொல் இறப்பு, ஈ, பெரியரா, இப்பு, பூ, பா போட்டு கீழே ஒன்று இழுத்துருங்க, இந்த பூ இறப்பு. அடுத்த சொல் ஆதரவு, ஆ, நெடில் ஆ சுழிச்சு விடுங்க, தா, ரா, ஊ, ஆதரவு, சரிங்களா. அடுத்த சொல் வள்ளல், வா சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ரவுண்ட் போட்டு சுழிச்சு விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கீழ்கோடு, அப்புறம் நேர்கோடு, வா, இல், லா, இல், வள்ளல். அடுத்த சொல் நிமிடம், நீ, நா போட்டு இழுத்து விடுங்க, நீ, மீ, டா, இம், நிமிடம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கணக்கு, கா, மூணு சுழினா, நா, இக், கு, கணக்கு. அடுத்த சொல் சிலந்தி, சி, சொல்லிட்டே எழுதுங்க, சரிங்களா. லா, இன், இன், தி, சிலந்தி.